ஆ நச்சு நம்மளை ஓக்க மூத்த எத்தனை வர்றா சொல்ல யோ போய் அடைக்குங்க போங்கய்யா போங்கய்யா ஆ ரசிக்கிறார் மயரம் போனார் பாவையா ஒரு மனுஷன் மாட்டிட்டு தவிக்கிறாயா அந்தாலே அரு செந்தில் பாலாஜி என் நல்ல நண்பரியா அவர் வருத்தமாக இருக்கு அவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க என்னையா இது அப்புறமா பார்த்தா இப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க இது கட்சியை போய் சேர்ந்ததுக்கு உனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் தெரிஞ்சு வச்சுக்க யூ ஆர் பைபாஸ்ட்னு அர்த்தம் நீ என்ன செம்பரிச்சு அதெல்லாம் விட்டுருவான் சரி உன்னை பிடிச்சானே இந்த ஒயின் ஷாப்பில் 10 ரூபா குறைச்சாங்களா குறைக்கவே இல்லை அது அப்படியே கண்டினியூ தான் அப்போ அதுக்கு இன்னொரு அமைச்சரை பிடிக்கணும் நம்ம பிடிச்சி திருப்பி ஏற்றி திருப்பி கத்த விட்டா தான் சரிப்படும் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அது வந்து என்ன நேரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது பேப்பரில் படித்தேன் அதனால் என்ன நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க வெளியே வராத பாருங்க இல்லையா இல்லையா வெளியே வர்றாரா வெளியே வந்து எட்டி பார்க்குறாரா பார்க்க வர்றாரா அப்படி அதுக்காக சொல்கிறாங்க இப்போ புதுசாக பார்லிமெண்ட் திறந்தாங்கல்ல அதுக்குன்னு இங்கே சத்தம் போட்டாங்க பாரு கேட்டு திறந்தாங்க யாரை கேட்டு திறந்தாங்க ஏன் திறக்கணும் இப்போ என்ன தேவை நான் ஒன்று கேட்குறேன் ஐயா நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் பீரியடில் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்களே பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று அது ஹாஸ்பிட்டல் இல்லை சட்டமன்றம் தானே அது ஏன் அது கட்டினேன் இதுதான் நல்லா இருக்கேன் இந்த சட்டமன்றம் தான் ஏன் கட்டினேன்னு அப்போ யாராவது கேட்டோமா எல்லாருக்கும் அறிவு இருந்தது கேட்கல புதுசு போக வேண்டியது தான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நாடாளுமன்றத்தை திறந்துட்டாங்களாம் ஏன் திறந்தேன் யாரும் கேட்டு திறந்தேன்னு கேட்டுட்டு அண்ணன் சகோதரர் திருமாவளம் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச மனுஷன் ஐயா நல்ல அறிவாளியா அவர் யோ நீ செல்ஃபோனில் பேசுகிறதுங்க தான் இங்கே கேட்குது மொல்லமாக பேசு நான் பேசுகிறத நீ கேட்பேன் நீ பேசுகிறத நான் கேட்குறது நிறுத்தியா எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சகோதரர் திருமாவளவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் கேட்குறாரு ஏன் இப்போ இந்த இதை வைக்கணுமா இந்த செங்கோலை வைக்கணுமா நந்தி மேலே வச்சு தான் ஆகணுமா யோ அவன் வைக்கிறது வட இந்தியாவில் வைக்கிறாயா இருந்தாலும் மோடி ஐயா அவர்கள் இந்த செங்கோலை வட இந்தியாவில் வைக்கிறாரு ஏன்னா நம்ம நாடை பற்றி தெரியவே தெரியாதியா செங்கோலை வச்சோடு இப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறான் இது என்ன செங்கோல் கே செங்கோல் சொன்னோன்னு இவன் செங்கோலை பற்றி விளக்கம் சொல்கிறான் ஹிந்தியில் அப்போ புரிஞ்சுக்கிறான் அவன் ஓஹோ இப்படித்தான் ஏன் செங்கோல் பரவுது ஏன் இன்னைக்கு இந்தியா பூரா பரவுதுன்னா அதுக்கு காரணம் மோடிஜி அவர்கள் 9 மருத்துவ கல்லூரிகள் யாரு நம்ம மோடிஜி அவர்கள் 9 மருத்துவ கல்லூரிகள் வெள்ளி தட்டில் வச்சு கொடுத்துருக்காயா நமக்கு அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா உங்களுக்குலாம் தெரியும் டிஆர் பாலன் சொன்னாரியா நமக்கு கொடுத்துருக்காருயா 9 மருத்துவ கல்லூரி கொடுத்துருக்காருயா தட்டில் வச்சு கொடுத்துருக்காயா சொன்னவரும் இவர் தான்யா இப்போ என்னடா உள்டா புல்டா அடிக்கிறார் அதெல்லாம் கட்டி கொடுத்தாரா உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கடா ஏ கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன் 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 சிரிக்கிற நீ ஏதாவது தவறான எண்ணத்தோடு சிரிக்காத ஏன்னா நான் வந்து நியாயமாக பேசுகிறேன் எனக்கு தப்பாகவே என்னன்னு பேச தெரியாது அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இயக்கத்தை சேர்ந்த அன்பு சகோதரருக்கும் மேலே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுடைய இயக்கத்தை சேர்ந்த அன்பு சகோதரருக்கு இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லி வைக்கிறேன்னா எது எது புட்டுக்கிட்டு போவோம் எது எது ஒட்டி நிற்கும்னு தெரியாது அதனால் சொல்லி வச்சுருது இது வரைக்கும் இருந்திருக்காங்களேன்னு எது போட்டுக்கிட்டு போனாலும் சரி எது இருந்தாலும் சரி பிஜேபி தனியாக கூட நிற்க தயாராக இருக்கிறது இரியா இரியா நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் இப்போ கூட வர என்னோட இணைந்து வந்து பிரபா அவர்கள் என்னை அழைத்து வந்தார் அவர்கிட்ட சொன்னேன் அம்மா நான் பிஜேபி மேடையில் பேசுகிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க என்னை வச்சுக்கிட்டால் உனக்கு நல்லது அனுப்பிச்சிட்டா எனக்கு நல்லது இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் அதனால் நான் சொன்னேன் ஏம்மா இந்த ஜீன்றதை முதல்ல எடுங்கம்மா மச்சான் மாமா அக்கா தம்பி அண்ணி இப்படியும் சொன்னால் தாம்மா கட்சி வளரும் இந்த தெருவில் கட்சி வளரணுமா வேணாமா இப்போ அண்ணன் திருப்பதி பேசினார்னா அது அறிவாக சார்ந்த ஒரு விஷயம் எனக்கெலாம் எட்டாது அவர் பேசுனது எனக்கு எட்டவே இல்லை நம்ம ஏன்னா நம்ம ஊரில் என்ன பழகிட்டோம்னா பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்கு பழகிட்டோம் இல்லையா வேறு ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாருயா பணம் வாங்கினவர் ஒரே ஒரு ஆள் கை தட்டுறாருயா ஆ அவர் பணம் வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டார் போல இருக்குது ஏதோ ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குப்பா
காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். நான் வந்து பிஜேபியுடைய முன்னணி தலைவர்களை பற்றிலாம் நான் தவறாகவோ எதுவும் பேசலை. நான் என் நிலைமையை சொல்கிறேன். எனக்கு தெரியும் இந்த கட்சி இப்போ வெற்றி பெற சூழ்நிலையில் வந்துக்கிட்டே இருக்குது, அது ஒத்துக்கிறேன். நான் முந்தியில் இந்த கூட்டமே கிடையாது, 100 பேர் இருந்தால் பெரிய விஷயம். ஆனால் இந்த கட்சி வளராமல் இருக்கிறதுக்கு இப்போவும் என்ன காரணம்னா, நான் ஒரு டீ கேட்டு 25 நிமிஷம் ஆச்சு இல்லையா. இது இது நான் திராவிடத்தில் இருக்கும்னு சொல்கிறேன். ஏப்பா ஒரு டீ இல்லை தானே டக்குன்னு வரும், அதுதான் கட்சி வளர்ச்சி. இது இந்த வரும் எப்போ பால் கறந்து டிகாஷன் போட்டு அப்புறமா சூடு பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே கிழிஞ்சு போயிடும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சுறுசுறுப்பாக இருங்க. சும்மா இவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்து பிரயோஜனமே இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டமும் செயல்பட வேண்டும். ஏன்னா நான் போய் சொல்லுவேன், சரி அதுக்கப்புறமா வரேன். இருந்தாலும் இல்லை, சகோதரர் சொன்னார் எனக்கு, அண்ணா இந்த பேரெல்லாம் படிக்கணுன்றது ஒன்றும் கவலையே இல்லைன்னா எல்லாம் பிஜேபின்னு சொல்லுங்கள். ஏப்பா வேறு கட்சி இதில் ஏதாவது இருக்காங்களான்னு கேட்டேன். உங்ககிட்ட போய் பேச முடியுமான்னு கேட்டாங்க. ஏ கேட்டது தப்பாக போச்சியா இல்லைப்பா? எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம ஏன் பிஜேபியில் இருக்கிறோம்? இப்போ நான் வந்து கும்பராசிக்காரன், நான் ஏன் கும்பத்தில் பிறந்தேன் அப்படின்றதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. அதை மாதிரித்தான் நாம் பிஜேபியில் இருப்பதற்கும் சில அறிகுறிகள் இருக்குது. ஏன்னா விளையாட்டுக்கு இல்லை, இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட 22,000 கோடி மக்கள்கிட்ட 40,000 கோடி கப்பல் வாங்கி அதெல்லாம் சொன்னால் வேலைக்கு ஆகாதீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு 22,000 கோடிக்கு மற்ற கப்பல் வாங்கி என்ன செய்ய போகிறாங்க அப்படி தான் கேட்பேன் இல்லையா. உனக்கு இது தேவை இல்லை இந்த சப்ஜெக்டே, உனக்கு தேவை என்ன சப்ஜெக்டு அதை தான் சொல்லணும். அதனால் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன விட அறிவாளிங்க, நீங்கள் நல்லா சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுவீங்க, உள்ளே போனவுன தான் மாறுவீங்க, அது வேறு. இருந்தாலும் ஐயா மோடிஜி அவர்கள்ட்ட நமக்கு எனக்கு பிடிச்சது, நான்லாம் வந்து மோடிஜி ஐயாவை 2 தடவை தான் பார்த்தேன், இப்போ கூட கனவுல பார்த்த மாதிரி இருக்குது. அப்படி அப்படி போயிட்டார், அவ்வளோதான், வாமா மின்னல் டக்குன்னு போயிட்டார், அது மாதிரி ஆயிட்டார் என் நிலைமை. அதனால் நான் மோடிஜி ஐயாவோடலாம் உட்காந்து கூட பேசினதில்லை, பார்த்ததில்லை, நெருக்கமாக இருந்ததில்லை. இருந்தாலும் அந்த மனிதனை எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் நிறைய விஷயங்களை மறைச்சிட்டாங்க பழசில். முதல்ல இருந்தவங்க பூரா மறைச்சிட்டாங்க அதை. அதை வெளியே கொண்டு வந்தது யாரான்னா மோடிஜி ஐயா தான். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், கைத்தட்டலுக்காக சொல்ல இந்த வார்த்தையை, நம்ம ஏன்னா புஸ்தகம்லாம் படிக்கிறதுனால சொல்கிறேன். சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஐயா வல்லபாய் பட்டேல் சிலையை வச்ச உடனே இங்கே கத்துனாங்க தெரியுமா, இவ்வளோ பெரிய சிலை தேவையா இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு இருக்கும் நிலையிலே ஏடா அத்தனைக்கு பிராணா வைக்கும் போது ஒரு சிலை வைக்கக்கூடாதா? இல்லை நான் இதுக்கு சொல்லலை, பிராணா வைக்கிறதும் தப்பு இல்லை, சிலை வைக்கிறதும் தப்பு இல்லை, அவ்வளோதான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, உனக்கு ஆசை இருக்குல்ல, நீ வந்து தன்னுடைய தந்தையாருடைய பேனா எழுத, ஆனால் அவர் எழுத்துக்கு தான் அவர் பெஸ்ட், சிறந்த கதை வசனகர்த்தா, அதனால் நீங்கள் அந்த பேனை வைக்கிறீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே மாதிரி அவர் வச்ச சிலையை வல்லபாய் பட்டேல் யாருன்னா கதையை தெரிஞ்சுக்க. அப்போல்லாம் ஒர்க்கிங் கமிட்டின்னு WCC-ன்னு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி CWC வந்து மொத்தம் 15 தான் இந்தியாவிலேயே,
இந்தியாவிலே 15 ஏற்கனவே காங்கிரஸ் வீக்கு அதில் ஒர்க்கிங் கமிட்டி 15 தான். அந்த 15 ராஜேந்திர பிரசாதும் ஒரு தலைவர். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கூப்பிட்டு, ஏங்க யாரை பிரதமராக போடுறது, காந்திஜி கிட்ட கேட்குறாங்க யாரை பிரதமராக போடுறதுன்னு ஒரு சின்ன கதை இருக்குது. அப்போ யாரை போடலான்னு பேசும்போது, எல்லாருமே 15 எழுதி கொடுங்க பேருன்னு சொன்னாங்க. எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. 13 ஐயா வல்லபாய் பட்டேல் தான் எழுதி கொடுத்தாங்க. முதல் பிரதம மந்திரி அவர் தான். ஆனால் அப்போவே பாரு அரசியல் உல்டா புல்டா பண்ணி, இல்லை நீ விட்டு கொடுக்கணும் அந்தாலும் ஒரு எழுச்சவன் வல்லபாய் பட்டேல். அவர் என்ன செஞ்சாருன்னா, சரி சரி யாருக்கோ விட்டு கொடுக்குறோம் போங்க. பார்த்தா நேரு வந்துட்டார். நேருக்கு அந்த அந்த ஒரு ராசியே கிடையாது, பிரதமர் ராசியே கிடையாது. இவர் விட்டு கொடுக்கலன்னா அந்த சிலையை கொண்டு வந்து வச்சார் யார்னா, மோடிஜி தான் வச்சார். அதை கேள்வி கேட்குறான். இவன் சரித்திரமாக அது படிச்சிருக்கணும். படிச்சுட்டா நான் கூட படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். இல்லைனா முதல்ல நான் கூட கொஞ்சம் எதிர்ப்பாக தான் இருந்தேன். எதுக்கு இவர் சிலை இவ்வளோ பெருசாக வைக்கிறாருன்னு. இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்க. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பல நல்ல விஷயங்களை நம்ம பிஜேபியாக இருக்கிறோம்னா என்ன மரியாதைன்னா, பல நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வருவதே பிஜேபி மட்டும்தான். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கூட்டம் சேருது நமக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம இவங்கெல்லாம் சேர்ந்து இதில் வந்து காது செவி மடிக்காமல் இருக்காங்க பார், அவங்கள நம்மளை சேர வைக்கணும். அதுதான் முக்கியம் இதில், அதுதான் முக்கியம். இப்போ நான் பேசும்போது ரெண்டு வார்த்தை படங்க மொத்தம் அப்படி சொல்லிட்டுன்னா வந்து கேட்பான். இப்போ டேய் இது நம்ம பாஷை பேசுகிறான் ஒருத்தன், யாரா இது? பிஜேபி மீட்டிங்கில் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான் இந்த லாங்குவேஜை, இல்லையா? இங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்தியோடு அப்படியே இருந்து பேசி போனோம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 2 போடணும். ஆமாண்ணா, உண்மை இல்லையா? 2 போட்டால் தான் ஸ்ட்ராங்காக உட்காருவான் டக்குன்னு. இல்லைன்னா சொந்து போய் உள்ளே போய் மீட்டிங் முடிஞ்சது, மீட்டிங் முடிஞ்சதுடா போக வேண்டியது தான். இங்கே அப்படி இல்லை, 2 போட்டு பாரு டக்குன்னு அப்படி நிற்பான். கரெக்டா, சூப்பர்ரா. இதில் என்ன பாயிண்ட் இருக்குன்னே தெரியாது அவனுக்கு. அந்த ஓ மட்டும்தான் காதில் விழுந்தது. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, 9 இருந்திருக்கான் மனுஷன். 9 ஒரு தடவையாவது அவராகட்டும் இல்லை ஐயா அமித்ஷா ஆகட்டும், 2 பார்த்து நீங்கள் ஊழல் செஞ்சுருக்கீங்களான்னு 1 காட்டுறா பார்ப்போம். 1 ஏ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்கிறையா, ஊழல் செய்யாதவன் ஐயா மோடி ஐயா அவர்களும் அமித்ஷா அவர்களும். எங்கள் ஆளுங்கிட்ட சொல்ல வரல, அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, 30,000 ஊழல்னு சொல்கிறாயா? பாவம் ஒரு மனுஷன் மாட்டிட்டு தவிக்கிறாயா அந்த ஆள்? அரு செந்தில் பாலாஜி என் நல்ல நண்பர் அவர், வருத்தமாக இருக்கு. அவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க, என்னையா இது? அப்புறமா பார்த்தா இப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இது கட்சியை போய் சேர்ந்ததுக்கு உனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் தெரிஞ்சு வச்சுக்க, யூ ஆர் பைபாஸ்ட்னு அர்த்தம். நீ என்ன செம்பரிச்சு அதெல்லாம் விட்டுருவான். சரி, உன்னை பிடிச்சானே, இந்த ஒயின் ஷாப்பில் 10 குறைச்சாங்களா? குறைக்கவே இல்லை, அது அப்படியே கண்டினியூ தான். அப்போ அதுக்கு இன்னொரு அமைச்சரை பிடிக்கணும். நம்ம பிடிச்சி திருப்பி ஏற்றி திருப்பி கத்த விட்டால் தான் சரிப்படும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பாவே அந்த மனுஷன் 1-3 முன்னாடி பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கேன்,
நான் உண்மையிலே சொல்கிறேன். இந்த அமலாக்கத்துறை அவங்க இவங்க ஏதோ ஒரு துறை, அவங்களெல்லாம் நான் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா இந்த கரண்ட் விலை ஏறி இருக்காதியா? உண்மையிலே சொல்கிறேன். அவர் விட்டுருப்பார். இதை அந்த கன்ஃபியூஷனில் இவனுங்க விட்டுருப்பாங்க. அப்புறம் கரண்ட் பாட்டு எரிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம்யா. நம்ம வைன் ஷாப்பிலேயே ஏறி போச்சு. குடிக்கிறவன் குவார்ட்டர் பாட்டில் 2 நாளைக்கு வச்சு குடிச்சு பார்த்துருக்கியா? இப்போல்லாம் 2 நாளைக்கு வைக்கிறாங்க. என்னங்கிட்ட விலைவாசி ஏறி போச்சுண்ணே, என்ன செய்ய போகிற? கொஞ்சம் சாராயம் கலந்துக்கிறேன்ண்ணே. ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் இருக்குது இதெல்லாம். உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம் ஐயா, செந்தில் பாலாஜி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்தானுங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே லாபம் வந்திருக்கும். இப்போ லாபம் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அது வந்து என்ன நேர் என்ன ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது, பேப்பரில் படித்தேன். அதனால் என்ன, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, வெளியே வராத பாருங்கள். இல்லையா இல்லையா, வெளியே வர்றாரா, வெளியே வந்து எட்டி பார்க்குறாரா, பார்க்க வர்றாரா, அப்படி அதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஐயா, திமுகக்கெலாம் அத்துப்படியா ஊழல் செய்கிறதாகட்டும், இல்லை ஆளுங்களை க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், அவங்களுக்கு தெரியும்யா. தம்பி ஸ்டாலின் தப்பு சொல்லாதீங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்கிட்ட கத்தியை கையில் கொடுத்து இப்படி தாங்க குத்துணும், சத்த ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் குத்துவார். அவருக்கு அதுவே தெரியாதியா, நல்ல பிள்ளையா, பாவையா. கலைஞர் லொடக்குன்னு விட்டுட்டு போயிட்டாரியா அவர். அவரை மட்டும் கூட வச்சு ட்ரெயின் அப் பண்ணியிருந்தா பிரமாதமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் கலைஞர், நான் வந்து சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பணம் திருடிட்டார் அவ்வளோ, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம அதுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், அவர் 500,000 கோடிக்கு அதிபதியா, அவர் ஏயா திருடணும் தெரியலேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அரசியல் தெரியலன்றது ஒத்துக்கிறேன் நான், ஆனால் பணம் திருடுறாருன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அது நம்ம சகோதரர் அண்ணாமலையார் வச்சுக்கிட்டே சொன்னேன் நான், நம்ம தலைவர் வச்சுக்கிட்டே சொன்னேன், சகோதரர் அண்ணாமலை அவர்களே, நீங்கள் என்னோட அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் ஊழல் செஞ்சார் சொல்லாதீங்க. ஏன்னா ஊழல் செய்கிறதுக்கு இடம் இல்லையா, அந்த பணத்தை எங்கே வைப்பார் அவர்? இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேணாமா, எவ்வளோ பணம் தான் ஏன் உள்ளே வைக்கிறது, வைக்க இடம் இல்லையா? இந்த பாரு எங்கே மேப்பை போட்டுட்டு தேடுறாங்க, எந்தெந்த ஊர் வெளிநாட்டில் இருக்குது அங்கெல்லாம் போய் வைக்கணும். பணம் பார்த்தா மொத்த உலக மேப்பும் ஓவர்றா இந்த பணத்தை வைக்கிறதுக்கு. இப்போ இடமே இல்லை. இப்போ சந்திரமண்டலத்துக்கு பிளான் பண்ணுறாங்கய்யா, அங்கே போய் வச்சிடலாமா? அது வைப்பாங்க. அதையும் நம்ம ஜனங்க ஏ சந்திரமண்டலம் போய் வச்சிட்டாங்க, அதையும் சிரிச்சுட்டு பார்ப்பாங்க. இவங்களை இருக்காங்களே நம்ம நாட்டு மக்கள், திருத்தவே முடியாது. நீ எவ்வளோ வேணாலும் செஞ்சுப்பார். மௌன புரட்சி பண்ணுகிறார்கள் மக்கள்னு சொன்னாங்க. ஒரு மயன் கிடையாது போய, மௌன புரட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேறு வேலையெல்லாம் அமைதியாக இருக்காங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ வர தேர்தலை பாருங்கள், ஒன்றும் நடக்காது. பணம் கொடுத்தா மாற்றி தான் ஓட்டு போடுவோம். ஜாக்கிரதை, நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க மேலே சொல்லி தப்பு இல்லை. மக்கள் வந்து நடிப்பையே ரசிப்பவர்கள், நடிப்பை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. அதனால் இவங்க வந்து நடிக்க தெரிந்தவர்கள். நடிக்க தெரிந்தவர்கள்னு ஓஹோ, இவர் இந்த அரசியலில் நடிக்கிறத பற்றி சொல்கிறார் போல. நாடகத்தில் நடிக்க தெரிந்தவர்கள்னு சொல்கிறேன், எல்லோரும் நடித்தவங்க. எங்கள் அப்பா தான் தலைவருக்கு வந்து கலைஞர்னு பட்டம் கொடுத்தாரு. ஏன்னா அவர் நாடகத்தில் நடித்தார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இது செஞ்சால் ஜனங்க ஏமாறுவான். இப்போ இவர் மூஞ்ச பார்த்தா தெரியலையா ஏமாறுவாரா இல்லையான்னு. இவர் ஏமாற மாட்டார் நமக்கு தெரியுது. ஒரு சில மூஞ்ச பார்த்தாலும் தெரியும் ஏமாந்துருவான்டான். என்ன பின்ன எப்படி பிக் பாக்கெட் அடிக்கிறான், அடி பார்க்குறான்,
இவன் பையே தொட மாட்டான். இப்படி தொங்கிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் பாட்டு விடுவான் கையை, டக்குன்னு போயிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியுது இந்த மூஞ்சி வந்து இதை பார்க்காது, பரிசை பார்க்காதுன்னு தெரியுதே. அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், இந்த தேர்தலெல்லாம் பிஜேபி ஜெயிக்கலன்னு வச்சுக்கிய, நம்ம எல்லோரும் நாசமாக போயிடுவோம். நீங்கள் நான் அதெல்லாம் இல்லை, நம்ம எல்லோரும் நாசமாக போயிடுவோம். இந்த தமிழ்நாடே தாட்டில் ஆகிடும். நீ வேணாலும் பாரு, பிஜேபி வெற்றி பெற்றால்தான், இப்போ ஐயா அமித்ஷா சொன்னார் பாருங்க, 25 சீட்டு ஜெயிப்போம்னு. 25 சீட்டு ஜெயிச்சு காட்டணும் நம்ம வேலை. எப்படி இருந்தாலும் என்ன ஒரு பக்கம் கூப்பிடுவாங்க, குஷ்பு ஒரு பக்கம் கூப்பிடுவாங்க, கத்திக்கிட்டே இருக்கணும். அதே தான் நம்ம ஜனங்க. சினிமாக்காரன் ஒன்று கொஞ்சம் கூட்டம் சேருது, சினிமாக்காரன் இல்லைன்னா சேர மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, 25 சீட்டு வரணும்னு மனசில் வச்சுக்க, அட ஒரு 20 சீட்டாவது ஜெயிப்போம். ஏன் 25 மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டணும் வண்டியை? அப்போ தானே கல்யாணம் ஆனவுன்னு நான் எனக்கு எப்படியும் ரெட்ட குழந்தை பிறக்குன்னா ஏன் பெருசாக வச்சுக்க, ஏதோ ஒத்த குழந்தையாவது பிறக்கும். ஏமே இல்லைன்னு வச்சுக்க, த காற்று தான் இல்லை. அதுக்காக சொல்கிறேன், யோ நீ சாமியார் மாதிரி இருந்துட்டு இப்படி ரசிக்கிற, நான் உன்னை சாமியார் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா, நம்ம ஏன் பெருசாக வச்சுக்கணும் எதுலேயுமே? அதுக்காக சொன்னேன். நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா, இல்லை இல்லை, நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா உனக்கு கரெக்டு தான் இருக்கும். நீ யார் நீ? இதால் என்னை எலெக்ஷனில் போட்டாங்க. எந்த தொகுதினா? கன்னியாகுமரி குளச்சல். ஐயோ யோ யோ யோ, உழைப்பு எடுத்துட்டாயா என்ன மனுஷன். இவருக்கு அந்த தொகுதி போல் இருக்குன்னு கேட்குறேன், இவருக்குன்னு தெரியாதான். ஆனால் அப்படியே நடிக்கிறாரியா, தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறார். எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் ஆனார் அதுலேருந்து. அதனால தான் இந்த தேர்தலில் நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் சில விஷயம் அவருக்கும் தெரியும், நான் எவ்வளோ நல்லா பேசுவேன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். வண்டிக்குள்ள மேடையெல்லாம் பேச மாட்டேன். எதுக்கு இது மேடையெல்லாம் பேசிக்கிட்டே? ஏன்னா நான் சொல்கிறேன், கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு போடவில்லை, முஸ்லீம் இனத்தவர் ஓட்டு போடவில்லை அப்படி நினைக்காதீங்க. எல்லாரும் அறிவோடு, ஆறறிவு இருக்கிறவங்க பிஜேபிக்குத்தான் வாக்களிப்பார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள அனுசரித்து போகிற விதம்தான் நல்ல விதமாக இருக்க வேண்டும். மைக்க பிடிச்ச உடனே, இந்த முஸ்லீம் இருக்கார்களே, இந்த கிறிஸ்து, உங்களை யாரா தம் கட்டிட்டு இதை பேசணும்னா, நமக்கு இருக்கிற 5-10 ஓட்டு போயிடும்டா. நம்ம மாரடிக்கிறது நமக்கு தான் தெரியும். இவங்க எல்லாருமே நம்ம சகோதரர்கள் இல்லையா? நான்லாம் நியூ காலேஜில் படித்தவன். அங்கேருந்து என் பசங்க வந்து, இன்றைக்கி என்னுடைய ஜென்ரல் பாடி, டப்பிங் யூனியன் ஜென்ரல் பாடி, அதில் 10 பேர் வந்திருந்தாங்க நியூ காலேஜில் படித்தவங்க. வந்துட்டு நான் பார்த்துட்டு, மச்சான் நீ ஒன்றுமா பிஜேபியில் இருக்கியா? இன்னும் வந்து இன்னுமா இருக்கிறேன்னு கேட்குறேன். இருக்கண்டா? இல்லை மச்சான், எப்போ பார் முஸ்லீமையும் கெடுத்துக்கிட்டு திட்டிக்கிட்டு கிறிஸ்துவர்களை திட்டிக்கிட்டு. உனக்கு ஏண்டா அது, உன்னை திட்டலை இல்லை, விடு அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். ஆனால் திட்டுறது தப்பு தானே? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆளுங்க அவங்களாம் அங்கே போய் பார், ஒரு தெரு பேரே இருக்குது, புத்தி பேகம் தெருன்னு. அதை வேணாம் அழிச்சிட முடியுமா உன்னால்? 1000 லைட்டில் புத்தி பேகம் தெரு இருக்குது, உண்டா இல்லையா பை? இருக்கா இல்லையா? அப்புறம் அது வழியாக தான் போவேன் நான் எங்கள் காலேஜுக்கு, நியூ காலேஜுக்கு. எதுக்கு உனக்கு சொல்கிறேன்னா, தயவுசெய்து, இப்போ கூட நான் காரில் வரும்போது இந்த கண்ணாடியில் தூரால் பார்த்தேன். ஐயோ, நம்ம பிஜேபி மீட்டிங் வேறு போகிறோம், அந்தம்மா பாவம், அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்படி சுற்றி அப்படி சுற்றி அடித்து தூக்கிட்டு வருது. இருந்தாலும் நான் சொன்னேன், ஏம்மா ஏற்கனவே நம்ம ஆளுங்க ரொம்ப குறைச்சலாக இருப்பாங்க, கொஞ்சம் தூரல் போட்டுச்சுன்னா போயிடுவாங்களேம்மா. ஏன்னா அது திராவிட இயக்கமாக இருந்தால், அண்ணா திமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நான் வர மாட்டேன். நீ பேசுகிற ஆராதாரவி நாங்கள் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தூரல் போட்டாலே, இல்லை இல்லை, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், எனக்கு சளி 2-3 நாளாக. எப்போ இல்லை உனக்கு சளி?
எப்பயுமே தான் இருக்கு. மூக்குன்னு ஒன்று இருந்தால் சளின்னு ஒன்று இருக்குமியா? இதெல்லாம் ஏன்னா பிஜேபி வளரணுமேன்ற எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும், பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஷோ கொஞ்சம் பேச விடுங்க. மழை பெய்தி என்ன பரமே இழுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. சொல்கிற கேளு இந்த பாட்டு. இவெல்லாம் எங்கேயோ ஓட்டு போட போகிறாங்க, நமக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இருக்கட்டும், நல்லபடியாக இருக்கட்டும். ஏற்றிட்டாரு. ஒரு பாட்டு பாடு. உங்கள் அப்பா மாதிரி பேசு. இவன் இந்த ஆள் எங்கேயோ உருப்பிட போகிறான். அவனுக்கு ஆயிடுச்சு, ஏறத்தாலும் மோர் சோறுக்கு வந்துட்டான் அந்த ஆள், இலையை போடுற வேலை. அதனால் அவன் ஜாலியாக இருக்கான். நம்ம அப்படி இல்லையே, இன்னும் சாம்பார் சோறு தானே முடிக்கிறோம். இன்னும் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, இவ்வளோ இருக்க. அதுக்காக சொல்கிறேன், கஷ்டப்பட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க, கஷ்டப்பட்டு மேடையை போட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு அறிவு விளக்கமாக அண்ணன் திருப்பதி அவர்கள் பேசினார், உங்களுக்கு புரிய வச்சார். ராதாரவி ஏதோ ஒன்று பேசுகிறான். இந்த பேச்சை கேட்காம அவர் ஒரு பாட்டு பாட. காலாவளிங்களே, எங்கடா உருப்பிட போகுது இந்த நாள். இதுக்கு தான் நான் வரதில்லை, மீட்டிங்க்கு நிறைய வரவே மாட்டேன். நம்ம மீட்டிங் பிஜேபி மீட்டிங்க்கு வராமல் இருக்கணும்னா ஒன்றுமே செய்ய வேணாம். அவங்க கூப்பிடும் போது பணம் கேட்டால் போதும். அது நம்ம சம்பளத்தை கேட்டோம்னா இல்லைண்ணே, இந்த மீட்டிங் வந்து நம்ம இன்னொரு ஒரு மாதம் கழித்து தானே வச்சுருக்கோம் அப்படின்னு நம்மளை ஆக்கர் எடுப்பாங்க. எனக்கு என்ன இருக்குது, கூப்பிட்டா நல்லது, கூப்பிடலன்னா ரொம்ப நல்லது, அவ்வளோதான். எதுக்காக சொல்கிறேன்னா, எதுக்கு நான் மீட்டிங் வரதில்லைன்னா, இந்த மாதிரி மக்களை பார்த்தா நம்ம கோவம் வருதுயா? இது எப்படியா வளர போகிறாங்க இவங்கெல்லாம்? எனக்கு ஒன்றும் இல்லையா, நான் வசதியாக இருக்கேன். என் வீட்டில் மூணு கார் இருக்குது, வசதியாக இருக்கு. போயிட்டு அப்படி நடித்தோம்னா சும்மா அப்படி கெடுக்கிற மாதிரி நடிப்போம். கையில் நிறைய காசை கொடுக்குறான் யா அண்ணே, நல்லா கெடுக்குறீங்கன்னு. இது வேறு நடுவில் அப்போ அங்கே போகணும், உங்கள்கிட்ட வருவோண்ணா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதெல்லாம் விட்டுப்பிட்டு ஏன் வரோம்னா, நீ தயவு செய்து நம்ம மக்கள் அதே மாதிரி தான் மீட்டிங் போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு உலகத்தில் ஒரு சுற்று வந்த மாதிரியே பண்ண பேசுவான் செய்வாங்கய்யா. உட்காந்து கேளுங்கய்யா, என்ன தான் பேசி முடிக்கிறான்? ஒருத்தன் ஆரம்பித்தா ஒருத்தர் முடிக்கணும்ல. அப்போ என்ன தான் ஆரம்பித்தான், என்ன தான் முடித்தான்னு யோசிக்கணும்ல. என்கிட்ட இருக்கிற சில நல்லது இருக்கும் எடுத்துக்க. அண்ணன் திருப்பதி பேசுனார், அவர் பேசுனது அத்தனையுமே நல்லது, அதை எடுத்துக்க. அதை எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு சிந்திக்க முடியாதுன்னு வச்சுக்க, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தால் கூட எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறவங்கள. ஏன்னா இப்போ புதுசாக பார்லிமெண்ட் திறந்தாங்கள்ல, அதுக்குன்னு இங்கே சத்தம் போட்டாங்க பாரு. யாரை கேட்டு திறந்தாங்க? யாரை கேட்டு திறந்தாங்க? ஏன் திறக்கணும்? இப்போ என்ன தேவை? நான் ஒன்று கேட்குறேன் ஐயா, நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் பீரியடில் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்களே, பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று, அது ஹாஸ்பிட்டல் இல்லை சட்டமன்றம் தானே, அது ஏன் அது கட்டினேன்? இதுதான் நல்லா இருக்க இந்த சட்டமன்றம் தான் ஏன் கட்டினேன்னு அப்போ யாராவது கேட்டோமா? எல்லோருக்கும் அறிவு இருந்தது கேட்கல, புதுசு போக வேண்டியது தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நாடாளுமன்றத்தை திறந்துட்டாங்களாம். ஏன் திறந்தேன், யாரும் கேட்டு திறந்தேன்னு கேட்டுட்டு அண்ணன் சகோதரர் திருமாவளம், எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச மனுஷன்யா, நல்ல அறிவாளியா அவர். யோ, நீ செல்ஃபோனில் பேசுகிறதுக்கு வந்தா இங்கே கேட்குது, மொள்ளமாக பேசு. நான் பேசுகிறத நீ கேட்ப, நீ பேசுகிறத நான் கேட்குறது நிறுத்தியா. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அண்ணன் சகோதரர் திருமாவளவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் கேட்குறாரு, ஏன் இப்போ இந்த இதை வைக்கணுமா, இந்த செங்கோலை வைக்கணுமா, நந்தி மேலே வச்சு தான் ஆகணுமா, இப்படிலாம் கேட்குறாரு. யோ, அவன் வைக்கிறது வட இந்தியாவில் வைக்கிறாயா இருந்தாலும் மோடி ஐயா அவர்கள் இந்த செங்கோலை வட இந்தியாவில் வைக்கிறாரு. ஏன்னா நம்ம நாடை பற்றி தெரியவே தெரியாதுயா. செங்கோலை வச்சோன்னு இப்போ எல்லோரும் கேள்வி கேட்குறான்,
இது என்ன செங்கோல் காஹே செங்கோல் சொன்னோடனே இவன் செங்கோலை பற்றி விளக்கம் சொல்கிறான் ஹிந்தியில். அப்போ புரிஞ்சுக்கிறான், ஓஹோ இப்படித்தான் என் செங்கோல் பரவுது, ஏன் இன்னைக்கு இந்தியா பூரா பரவுதுன்னா அதுக்கு காரணம் மோடிஜி அவர்கள். உண்மையிலே சொல்கிறேன், சில இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த செங்கோல் வைக்காமல் இருந்திருந்தார் முடிஞ்சு போச்சு ஆ கதை. நீ ஒரு புக்கு பாரு, இந்தியாவின் சினிமா சரித்திரம்னு ஒரு புக் இருக்குது ஆங்கிலத்தில், த ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா இன் இந்தியான்னு போட்டு ஒரு புக் இருக்கு. நான் அதை வந்து புனே ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ இந்த புக்கை பார்த்தேன், வாங்கிட்டு வந்தேன், பெரட்டுறேன் எம்ஜிஆர் காணா, திபிடி கணேசனை காணா, எம்ஜிஆர் சிவாஜி கணேசனை காணா, யாரையும் காணாயா, அமிதாப் பச்சனோடு நிறுத்திட்டாங்கடா. அப்போ அங்கே படித்தவனுக்கு பூரா அமிதாப் பச்சன் வரைக்கும் தான் சினிமா நினைப்பான், அதை உடைச்சான் என் மோடி அவர்கள். நினைக்காத, கீழே இந்தியாவில் ஒரு பகுதி இருக்கு பாரு தென்னிந்தியான்னு, அங்கேருந்து செங்கோல் எடுத்துகிட்டு போய் வச்சார். நான் ஐயா நேரூபத்தில் நான் தப்பாக பேச வரல, அவர் கைத்தடி தானே வச்சுருந்தார், அந்த கைத்தடியை எப்படி கன்வெர்ட் பண்ணார் பார் செங்கோலா, அதை பாராட்டணும்ல, அவர் கைத்தடியாக தானே வச்சுருந்தார். இப்படி நான் பேசுனா உன்னே நேருவை பற்றி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்குது? எனக்கு யோகிதே கிடையாது. எனக்கு நேரு ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு யோகிதை இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வந்து நியாயமாக சம்பாரித்தவன், எனக்கு அதெல்லாம் வந்து யோகிதை கிடையாது. என்னப்பா ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா இல்லையா? எதுக்காக சொல்கிறேன்னா, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன் இந்த செங்கோலை கண்டுபிடிச்சி கொண்டாந்தான் ஏன் நம்மளாம் பாராட்டணும்ல. அங்கே வந்து சத்ரபதி சிவாஜி ஆண்ட நாடியாது மகாராஷ்டிரா, அவங்கிட்ட கிட்டத்தட்ட அங்கேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கோட்டைகள் அவங்கிட்டயா. அவனை பற்றிலாம் சொல்லாமல் நம்ம ராஜராஜ சோழன் பெருமையை கொண்டாந்தான் பாரியா மோடி அவர்கள். அதை நீ பாராட்ட வேணாமா? அதை நீ ரசிக்க வேணாமா? இவர் தமிழுக்காக என்ன செஞ்சார்? என்னடா தமிழுக்காக என்ன பிடுங்குறது? இதுக்கு மேலே தமிழுக்கு என்னையா செய்ய முடியும்? ஆனால் அவனை சொல்லிக் கொடுக்க முடியுமா? போய் அவர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அமித்ஷா கிட்ட அவரு பகுத்தச்சா இப்படியா சொல்லிட்டு இருக்கிறது? ஏண்டாங்க தாலியாக இருக்கிறீங்க? எதுக்கு சொல்கிறேன்னா புரிஞ்சுக்குங்கய்யா. இந்த மருத்துவ காப்பீடு திட்டம்னு ஆரம்பிச்சார், அதில் பல லட்சம் ரூபாய் தமிழ் மக்களுக்கே கொடுத்துருக்கான் ஐயா. இப்போ ஒன்றும் இல்லை, ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு ஐலண்டு, அவன் சொல்கிறானா, ஐயோ இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஃப்ரீயாக கொடுத்ததே மோடி அவர்கள் தான்யான்னு சொல்கிறான். நம்ம பெருமை எப்பயுமே கடல் கடந்து போகணும். ஒன்றும் இல்லை, நான் சிங்கப்பூர் மலேசியா போயிட்டேன்னு வச்சுக்கேன், என்னை பார்ப்பாங்க, ஹே வாட்லா ரவர் ஹோ யூ ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கேப்பா, சூப்பர்ப்பா, அவன் தான் ரசிப்பான். த இங்கே நடந்துப்போ இதை விட, இங்கே மதிப்பூரா கதா இருக்கு, கடல் கிடக்கணும். அதுக்காக சொல்கிறேன், நான் விளையாட்டுக்கெலாம் பேசுகிறேன். எதுக்கு இது? இதை முடிச்சுக்கிட்டு சேலத்துக்கு போகணும். நான் இங்கே கொடுத்துருக்கவே மாட்டேன் மீட்டிங், ஏன்னா காலையில் எங்கள் ஜெனரல் பாடி, அதை முடிச்சுவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு புறப்படலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நம்மளே எப்பயோ கூப்பிட்றாங்க பிஜேபிக்கு, சரி ஒரு வாட்டி வந்து போயிட்டு போவோமே. ஏன்னா இப்போ நான் பார்த்துட்டேன்னா இந்த ஜனங்கள்லாம் இவர் பிஜேபி தான் அப்படின்னு வச்சுக்கவில்லை மனசுக்குள்ள, ஒன்று அதாவது இருக்கும்ல. நான் போயிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம்ல, இந்த மாதிரி இங்கே மீட்டிங் போட்டேன், போய் பேசணும் என் போய் கேளியான்னு. ஆனால் இந்த நோட்டீஸ்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன், என் பேர் போட்டிருக்கு அதில், விட மாட்டேன். ஆ தவிர பாட்டு ஒன்று, அதாவது 9 மருத்துவ கல்லூரிகள், யார் நம்ம மோடிஜி அவர்கள், 9 மருத்துவ கல்லூரிகள் வெள்ளி தட்டில் வச்சு கொடுத்துருக்காயா நமக்கு அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியும், டிஆர் பாலன் சொன்னாரியா, நமக்கு கொடுத்துருக்காருயா 9 மருத்துவ கல்லூரி கொடுத்துருக்காருயா, தட்டில் வச்சு கொடுத்துருக்காயா.
சொன்னவரே இவர் தான். ஏன் இப்போ என்னடானா உள்ட அப்ட்டு அடிக்கிறாரு, அதெல்லாம் கட்டி கொடுத்தாரா? உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கடா. ஏ கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன் 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 சிரிக்கிற நீ? ஏதாவது தவறான எண்ணத்தோடு சிரிக்காத. ஏன்னா நான் வந்து நியாயமாக பேசுகிறவன், எனக்கு தப்பாகவே என்னன்னு பேச தெரியாது. நான் நியாயமாக பேசுகிறேன், கோதில் ரெண்டு வார்த்தையும் சொல்லுவோம், அவ்வளோதானே வழியே. இல்லை சொல்கிறான் பாரு, அதை செய்தார்களா இதை செய்தார்களா? என்னை ஒருத்தன் கேள்வி கேட்டான், மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்? உங்கள் வீட்டில் வந்து தான் செய்யலை அவர். நான் சொன்ன உடனே, அண்ணா நீ இப்படி தான் நான் பதில் தான் பேசுவேங்க, இப்படி சொன்னால் தானே உனக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நம்ம பிஜேபி வளரணும்னா எல்லாரும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும். என்ன ஒன்றா கைகோர்க்கணும்னா என்னென்னா, இப்படி கை கோர்த்துக்கிட்டு இப்போ போஸ் கொடுத்துருக்காங்களே சாயந்தரம் இப்படின்னு, அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த கை கோர்க்கறது இல்லை, மனதால் கை கோர்க்க வேண்டும், மனதால் கை கோர்க்க வேண்டும். இப்போ நம்ம திருப்பதி இன்னும் பேசுகிறதெல்லாம் சுற்றி தூரமாக இருந்து படித்தவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், புரியாத மாதிரியே நிற்பாங்க. ஐயா தஞ்சாவூர்னு விடுவான், அவர் பேசுகிறதெல்லாம் புரியுதுயா? அவர் விளக்கமாக சொல்கிறார். நான் கூட வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மனசுக்குள்ளே, எதுக்கு அண்ணன் இவ்வளோ கஷ்டப்படுறார், அது இவங்களுக்கு போய் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, எப்படியும் பணம் வாங்கி மாற்றி ஓட போகிறாராம். இதே நீ ஒன்று தெரிஞ்சு வச்சுக்க, இந்த 10,000 ரூபா கொடுக்கறது வந்து இந்த பேர் ஈரோட்டில் 50,000 ரூபா கொடுத்தாரு ஒரு ஓட்டுக்கு, ஒரு ஓட்டுக்கு 50,000 ரூபா. வேறு இவிகேஸ் இளங்கவனுக்காக கொடுத்தவர் இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கார். அநியாயமாக பண்ணால் கஷ்டந்தான். நீ என்ன இது பண்ணாலும் சரி, இல்லை இல்லை நாங்கள் வந்து அதை செய்யலை எப்படி சொன்னாலும் சரி, காவேரி ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நல்லபடியாக இருந்தால் நல்லா இருக்கு, ஏன்னா உன் குடும்பத்துக்கு நீ தேவைப்படுறவன். அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுக்கலை, அவர் நியாயமாக ஏதோ ஒரு 30,000 கோடி திருடி இருக்காரு, அவ்வளோதானே. ஏன் இது கூடவா திருடக்கூடாது ஒருத்தர்? ஏன் 2-3 இலாக்கா கையில் கொடுத்தா 30,000 கோடி திருடாம வேறு ரெண்டே ஏன் செய்வாங்க? நம்ம இழிச்சவாயே போய் பணத்தை கொடுத்துட்டு இது வேலை நடக்கணும், அந்த வேலை நடக்கணும், இந்த வேலை நடக்கணும்னு அவன் எடுத்து உள்ளே வைக்கிறான். அவரேவா வாங்குறாரு, அவர் நல்லவர், அவர் வல்லவர், ஆனால் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா 30,000 கோடி அவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ எல்லாம் சம்பாரித்ததெல்லாம் கரெக்டு தான், தப்பான இடத்துல இருந்து சம்பாரிச்சிட்டேன். அந்த இடத்துல இதுவே வந்து அதிமுகவாக இருந்தது, புரட்சி தலைவர் இருந்திருந்தா, இது மாதிரி நீ மாட்டியிருந்தா தம் கட்டி நிற்பான். ஏன் வேண்டாலும் விட மாட்டான் உன்னை. ஏன் கலைஞர் அவர்கள் இருந்தாலே ரோட்டில் வந்து உட்காந்துருப்பான், ஏன் எங்களால் ஏன்டா கைது பண்ணு? ஆனால் இப்போ யார் உட்கார்றது? அவர் ரூமில் போய் உட்கார்றதுக்கே நேரம் சரியாக இருக்குது, அவர்கிட்ட ஏதாவது வாயை திறந்து பெப்பின்னு ஆட்டி விட்ருவானோன்னு பயமாக இருக்குது. அவன் பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும்போது இவர்கிட்ட முடிஞ்சு போச்சுக்காது, எதிர்க்க போய் உட்காந்து பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும். ஏன்னா எதிர்க்க போய் உட்காந்து பார்த்தா இவன் கையை நீட்டிடுவானோன்னு யோசிக்கிறாங்க. சொல்கிறது இல்லை பேரை. முதல் நாள் தம்பி போச்சு, நான் அப்போ தம்பிக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், வேணாம் தம்பி போகாதீங்க, இந்த ஆள் கை நீட்டிடுவான் போகாதீங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆனால் போனீங்கன்னா முதல்லலாம் உள்ளே போனாங்கல்ல, இப்போ யாரும் உள்ளே போகிறதில்ல, வெளியவே நிற்கிறாங்க இன்டென்சிவ் கேருக்கு வெளியே. ஏன்னா கண்ணாடியில் அந்தளவுக்கு தெரியல யாரை கை நீட்டுறதுன்னு. எப்படி பார்க்குறாரு டாக்டரை பார்த்து கை நீட்டிட்டான் இவர். டாக்டர் யோ என்ன என்ன பார்த்து கை நீட்டு? இல்லை இல்லை உங்களுக்கு பின்னாடி பொறுத்தர் சார், அவன் போயிட்டான் அதுக்குள்ளேயும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து கலைஞர் செஞ்சது தான். முதல்ல கலைஞர் சொன்னார், அவர் சாவு கூட போகாதீங்க ஏங்கன்னு கேட்டோம்,
ஒருத்தருடைய சாவுக்கு பேரை சொல்ல விரும்பல. ஏங்கன்னு கேட்டான். அவன் பாட்டுக்கு உங்களை கை நீட்டிட போகிறான்னு சொன்னார். அப்போயும் சொல்லி வச்சுருக்காரு பாரு, கை நீட்டிடுவான்னு. ஏன்னா வாஜ்பாய் ஐயா அவர்கள் பாவம், அவர் செஞ்ச ஒரே ஒரு நல்லதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறார். ஏன்னா பாவம் பார்த்தியா, இறந்த ஒன்றா இருந்தால் மறந்துட்டான் பாருங்கன்னு சொல்லக்கூடாது. வாஜ்பாய் ஐயாவை மறக்கவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட தான் இவன் சாமியார் காவி போட விபதிப்பட்டக்காரங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாசமாக போகிறவங்க திட்டவன் பூரா மந்திரியாக இருந்தாயா வாஜ்பாய் ஐயா பீரியடில். அவன் சாதிச்சாயா அந்தாள் வாஜ்பாய் அமைதியாக இருந்துக்கிட்டே சாதிச்சிட்டாரு. ஏன்னா அவரும் ஒரு பெரிய கவிஞர் இல்லையா. அவர் ஆறு வழி ரோடு போட்டாயா போடலான்னு நல்லா இருந்தது ரோடு. நானும் போகிறேன் காரில் தான் போகிறேன் வரேன். இது இப்போ கூட சேலத்துக்கு காரில் தான் போகிறேன். நல்லா இருந்தது ரோடு. அதை வந்து எடப்பாடினை வந்து அவர்கிட்ட போய் கேட்டு டெல்லியில் எட்டு வழி சாலை வேணும், எங்கேருந்து சேலத்துலேருந்து சென்னைக்கு. உடனே குதிச்சாங்கயா, எட்டு வழி சாலை தேவையா, நாடு இருக்கும் இருப்புக்கு விவசாயிகள் கஷ்டப்படவில்லையா, எட்டு வழி சாலை தேவையா, இப்போ என்ன விரைவாக வந்து என்ன செய்ய போகிறீங்க. அதான் ஏற்கனவே உளுந்தூர்பேட்டையில் ஒரு ரோடு இருக்குது, அந்த பக்கம் ராணிப்பேட்டை வழியாக ஒரு ரோடு இருக்குது. இவ்வளோ ரோடு இருக்கும்போது அப்புறம் எதுக்கு இந்த எட்டு வழி சாலை அப்படின்னு கேட்டாங்க ஐயா. இப்போ அது சேலத்துலேருந்து மெட்ராஸ் என்ன புத்திசேலத்தனம் பாரு. இப்போ இவங்க மெட்ராஸ் டு சேலம் மாற்றிட்டாங்களா. நம்ம பூரா இழிச்சவாய் மாதிரி அப்படியே ஆ கரெக்டு தாங்க. அது அவங்க சேலம் டு மெட்ராஸ், இவங்க மெட்ராஸ் டு சேலம் விரைவு சாலை, அதே எட்டு வழி சாலை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீ வந்து இதை சொன்ன கெட்ட வார்த்தையான்னு சொல்லுவாங்க. நீ எப்படி பண்ணாலும் சரி மவனே, கரெக்டாக பண்ணாதான் மேட்ரு இருக்கும். நீ எப்படி சிரிக்கிற சாமி எங்கே இருக்கிறான், என்ன சிரிக்கிறான், இப்போ தான் சந்தோஷமாக பார்த்தேன். ஏன்னா அவர் முதல்லேருந்தே இவங்கெல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சான். இருந்தாலே இப்போ தான் சிரிக்கிறான், அவன் மேட்ரு வந்துருச்சு உள்ள. இப்போ பாரு மீட்டிங் முடிஞ்சோன்னு யார்கிட்டையும் பேச போகிறதில்ல, போயிட்டு வர்றேன்னு கூட சொல்ல மாட்டேன்னு இல்லையா. நேராக போய் சாப்பிட்டுட்டு தூங்குறது இல்லை ஏன்பா. ஆமாம்மா, பாரு இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு நல்லவனை பிஜேபியில் வச்சுருந்தா இப்படியா. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, எட்டு வழி சாலை இந்த நாட்டுக்கு தேவைன்னு பாரத பிரதமர் அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்டு அன்னை எடப்பாடி அவர்கள் கொண்டாந்தது. அந்த மனுஷன் பாவையா கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லி இங்கேருந்து இப்படி விடுறான் ரூட்டு மெட்ராஸ் டு சேலம்மா விரைவு பாதை, அதே எட்டு வழி. எப்படியா இதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கம்முன்னு கரெக்டு தான், அவர் சொல்கிறது கரெக்ட் தான். மெட்ராஸ் டு சேலம் தானே, அது வந்து சேலம் டு மெட்ராஸ், அது தப்பு. என்னடா அது நாடு. ஏன்னா நான் நினச்சிக்கிட்டேன், நல்ல நேரத்தில் எங்கள் அப்பா எம்ஆர் அதை ஆகட்டும், நல்ல புரட்சி தலைவராகட்டும், இவங்களாம் நல்ல நேரத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி தரித்திரியமான நேரத்தில் இருந்திருந்தாங்கன்னா மாவனை இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்கய்யா. உள்ள உண்மையிலே உண்டு இல்லைன்னு நானாவது குறைச்சி பேசுகிறேன், அதிகமாக திட்டியிருப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, வெட்கக்கேடாக இல்லையா இதெல்லாம், இதெல்லாம் வெட்கக்கேடியா. இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறோமே, தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். அடுத்த முறை பிஜேபி தான் வெற்றி பெறும் இல்லை வெற்றி பெறாது இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஜோசியம் சொல்கிறதுக்கு நான் வரல. வெற்றி பெற்றால் உங்களுக்கு நல்லது, வெற்றி பெறவில்லை என்றால் அவங்களுக்கு நல்லது. பார் இதுக்கு சன்னமாக கைத்தட்டி விழுவுது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வெற்றி பெற வெற்றி பெற்றோம் அப்படின்னு தானே கைத்தட்டுறீங்க. தெம்பு வேணுமையா,
போய் பாரு அண்ணா திமுக மீட்டிங்கை, திமுக மீட்டிங்கை பாரு. சும்மா அப்படி அடிச்சன்னா மாவனே ஒரு மணி நேரம் விட முடியாது. தானா தெருவில் ஒரு மீட்டிங்கு சேகர் பாபு தான் போட்டுச்சு. இப்போ டிஎம்கேல இருக்கார், அவர் மினிஸ்டர் ஆகிட்டார். நான் அவரை பற்றி சொல்ல, அவர் ஒரு மீட்டிங் போட்டார், அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். என்ன, நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், கைத்தட்டல் ஓயறத்துக்கு 2.5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, வெறித்தனமாக கைத்தட்டான். ஒரு விஷயத்த சொன்னேன், அது என்ன விஷயம் சொல்ல. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆட்கள் தெம்பாக இருக்கணுங்க, ஃபோர்ஸாக இருக்கு. இப்போ நான் இல்லையா, ஃபோர்ஸாக தான் இருக்கேன். எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே கவலை இல்லை. ஆனால் எப்படியாவது, இப்போ எப்படியும் பிரதமர் வந்து ஐயா மோடிஜி அவர்கள் தான் 3வது தடவை வந்துட போகிறாரு, அது வேறு விஷயம். இது மாதிரி முதல்லேருந்து கை தட்டியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கலாம். நான் சொல்லி அப்புறமா உணர்வு வந்து அப்புறமா கை தட்டினா என்ன, சரி ரைட்டு, ஏதோ ஒன்று செய். ஆனால் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தலில் நீங்கள் தயவுசெய்து இப்போ இது முடிச்சுட்டு, இன்னும் இருக்குது 24 வரைக்கும் இருக்க தேர்தல் தான் டைம், போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஒன்றும் பெருசாகவும் கேட்குறதில்ல. அன்றைக்கி அமித்ஷா ஐயா பேசும்போது கேட்டேன், அவர் பேச்சை கேட்டேன், நான் போய் பார்க்கல. ஒவ்வொரு ஆட்களுக்கும் 10 பேர் சேர்த்தால் போதும், கெஞ்சிறான் ஏன் மனுஷன், 10 பேரை சேர்த்தா போதும்னு சொல்கிறான். ஏன் அர்த்தம் என்னென்னா, நம்ம 10 பேரை சேர்க்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். 10 பேரை சேர்க்க வேண்டும், நீ 10 பேரை சேரு. அவனுக்கு என்ன வேணும், ஒரே ஒரு விஷயந்தான் இடி பிஜேபியில், இந்த பணம் கொடுக்குற மேட்டரில் தானே இடி, அது மட்டும்தான் நீ மெயின் இல்லையா? நீ என்ன மெயினாக யோசிக்கிறது, சரி நான் போய் இந்த 10 பேரை சேர்க்குறேன், தலைக்கு 200 ரூபா கொடுப்பாங்களா, அதான் நம்ம கேட்போம். அது நியாயம் தான் நீ கேட்குறது, நான் எப்படி என் வேலையை விட்டுட்டு வர முடியுங்க? ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், இதெல்லாம் எதிர்பார்க்காமல் இருந்தால்தான் பிஜேபின்னு சொன்னோம்னா, இப்போவும் சொல்கிறேன் சகோதரா நீங்களாம் தெரிஞ்சு வச்சுங்க சார், பணம் கொடுங்க சார், அண்ணாமலைக்கிட்ட கேளுங்க, பணம் கொடுங்க ஐயா, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், போஸ்டருக்கு பணம் கொடுக்காம எப்படியா ஓட்டுறது, கொடி எப்படியா கட்டுறது பணம் இல்லாமல், இந்த மேடை எப்படி போடுறது பணம் இல்லாமல், சும்மா ஏங்கிட்ட வாங்க உங்ககிட்ட வாங்க அப்படிலாம் இருந்தால் கட்சி வளர, அதுக்குள்ளேயும் எலெக்ஷன் முடிஞ்சிடும். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த ஒரு முறை நாம் நினைத்தால் வெற்றி பெறலாம்னு சொல்கிறாங்க, நாம் நினைத்தால் இல்லை, மேலேருந்தும் நினைக்க வேண்டும். அப்படி நினச்சா டெஃபினட்டாக பிஜேபி தான் வெற்றி பெறும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எனக்கு சந்தேகம் கிடையாது, படித்தவங்க பூரா ரெடியாக இருக்காங்க, படித்தவங்க ஓட்டு போட்டுருவாங்க, சின்ன இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க, எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஜெயிக்க வைக்கிறவங்கன்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் நமக்கு போடணும் ஓட்டு. ஜெயிக்க வைக்கிறவங்கிட்ட போய், ஏய் நான் பிஜேபிலேருந்து வந்திருக்கேன் ஐயா, அது எந்த கட்சி தே, இவன் மொத்த எந்த கட்சின்னு கேட்குறானே, இவங்ககிட்ட போய் எப்படியா பேசி முடிக்கிறது, எப்போ பேசி முடிக்கிறது? அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து காலில் கையில் உளுந்து இழுந்து ஓட்டு வாங்குங்கன்னு சொல்லிவிடுவேன். ஏன் ரவி, ராதா ரவி, நீ போய் உழுவியா? நான் நிச்சயமாக உழுவியா, ஏன்னா என் வேலை இதை மைக்கை பிடிச்சி பேசுகிறேன் பாரு, நீ வந்து பேசன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவே, ஏன் அதான் என் வேலையான்னு கேட்பேன். அது மாதிரி தான், அதுவும் என் வேலை இல்லை, இருந்தால் கூட உனக்காக அல்ல, பிஜேபிக்காக. நான் எங்கள் டப்பிங் யூனியன்லாம் கிட்டத்தட்ட இப்போ இருந்தாலும் ஒரு 800 பேரை சேர்த்துருக்கேன் பிஜேபியில், சொல்லியிருக்கேன், நீ அதில் சேரு அப்புறம் பாரு,
அது என்ன பாருன்றது எனக்கு தெரியாது. சும்மா அடிச்சு விட்டேன். அப்புறம் பாரு அப்படின்னு சொன்னோன்னு அவன் ஏதோ பெருசாக நம்பிட்டு வந்துட்டாங்க உள்ள. அது தெரியறதுக்குள்ளே 24 தேர்தல் முடிஞ்சிருமே, அப்புறம் 26 பார்த்துக்குவோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் பயப்படாமல் இரு. பிஜேபி யாரோட சேர்றாங்களோ அந்த இயக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அதில் சந்தேகம் கிடையாது. இது ஏன் அறிவு கேட்டினது? டெஃபினட்டாக அந்த இயக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதே மாதிரி 24 பிஜேபியோடு யார் சேர்றானோ அவன் எம்பி. இல்லைன்னா கிடையாது. நீ வேணால் பாரு, சேலஞ்சு வேணால் கட்டிக்க. வீரமாக பேசுகிறப்ப நம்ம சி விசன் மூலம் எப்பவுமே என்னுடைய நல்ல சகோதரன் தான். அவர் எப்பவுமே அப்படி தான் பேசுவார். கோபமாக அப்படின்னா கோபம் தான் வார்த்தை வராது அவருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு. எனக்கு தெரியும், என் நல்ல நண்பர் அவர். அவர் கோபப்படுறதில் அவருக்கு உண்மை தானே. அம்மாவை போய் அண்ணாமலை சார் சொன்னாராம். அண்ணாமலை வந்து இன்னும் ஊழல் தலைவின்னு ஏதோன்னு சொல்லிட்டாரு. நான் போய் கேட்டேன், எங்கள் ஊழல் தலைவின்னு சொன்னீங்க. இல்லைங்க, ஊழல் கேஸில் பிரச்சனையாச்சு இவருக்கு, இந்த அம்மாவுக்குன்னு சொன்னேன். அதில் என்னையா தப்பு? ஊழல் கேஸில் பிரச்சனையானது உண்மையா இல்லையா உன்னு அதையா சொல்லு. எவ்வளோ கோபப்படாத, நான் வந்து அம்மாவுடைய விசுவாசி. என்ன ஊழல்கள் சொன்னால் கூட அந்த அம்மா மகாராணியாக இருந்து இறந்து விட்டார். அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. மகாராணியாக வந்துட்டார். அந்த அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தாங்க, அவனை இவனெல்லாம் அப்படியே கிடுக்கு பிடி போட்டிருப்பாங்க. வா 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 வா, என்ன துடிக்கிற, என்ன உன் மாமன் எங்க கொண்டா, அப்படியே பிடிச்சிருவாங்க, வேறோடு எடுத்துருவாங்க. ஐயா இந்த மாதிரிலாம் இல்லாமல் போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, நான் போராடி அந்த இடத்தை பிடிக்க நாம் முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம். வெற்றி உறுதி, வெற்றி அடைவோம்ன்ற எண்ணம் மட்டும் வச்சுக்க, வெற்றி உறுதி என்று சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து, அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் வரேன். நான் சொல்லி தானே தேங்காய் போட்டேன், யாரும் தேங்காய் போட்டவன் பத்தியா ஏஞ்சி நிற்கிற பார். நான் சொன்ன பத்தியா, மழை பெஞ்சுதா? பெய்யல. தெரிஞ்சுக்க, நாடகக்காரனுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்க. ஆ, மழை ஓக்க எத்தனை வாட்றா சொல்ல. யோ, போய் அடைக்குங்க, போங்கய்யா போங்கய்யா. ஆ, ரசிகர் மயிரம் பிடுங்கினார், மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். வெற்றி 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 உள்ள